நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ராணுவ வீரனும் ஒரு இளம் பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் காதலித்து திருமணம் செய்து கொன்ற மூன்றே மாதத்தில் போர் ஏற்பட இராணுவ வீரன் போருக்கு போக வேண்டியதாகிவிடுகின்றது அவன் போகும்போது மனைவி கர்ப்பிணி இருவருமே மிகுந்த மன வருத்தத்தில் பிரிகிறார்கள் போர் முடிந்து உயிரோடு திரும்புவது நிச்சமில் நிச்சயமில்லையவா ஆனால் அதிர்ஷ்டவசமாக போருக்கு போன வீரன் மூன்று ஆண்டுகள் கழித்து வெற்றிகரமாக வீடு திரும்புகின்றான் விமான தளத்தில் அவன் மனைவியும் மகனும் அவனுக்காக காத்திருக்கிறார்கள் மனைவியையும் மகனையும் ஆனந்தமாக கட்டியணைத்து கொள்கிறான் அந்த வீரன் அவன் கண்ணிலும் மனைவி கண்ணிலும் ஆனந்த கண்ணீர் வீடு திரும்புகிறார்கள் கணவனுக்கு பிடித்த சமையல் செய்ய சாமான்கள் வாங்கி வர மனைவி மார்க்கெட்டுக்கு செல்ல வீட்டில் மகனும் தந்தையும் மட்டுமே இருக்கிறார்கள் கூச்சத்துடன் ஒதுங்கி நின்ற மகனை பார்த்து வீரன் கேட்கிறான் அப்பாவுடன் ஏன் பாச பேச மாட்டேங்கிறாய் என்று அந்த சிறுவன் குழப்பத்துடன் தந்தையை பார்த்துவிட்டு சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் என் அப்பா இல்லை வீரன் மகனை கேட்கிறான் பின் யார் உன்னுடைய அப்பா என்று தினமும் என் அம்மா நிற்கும் போது நிற்பார் அம்மா உட்காந்தும் போது அவரும் உட்கார்வார் படுக்கும்போது அவரும் கூட படுத்துக்கொள்வார் அவர்தான் என் அப்பா என்று அம்மா சொல்லியிருக்கிறாள் வீரனுக்கு காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்தியது போன்று இருந்தது மனைவி சாமான்களை வாங்கி கொண்டு வந்த பின்பு கணவனிடம் திடீர் மாற்றத்தை கண்டாள் அவன் அவள் சமைத்ததை உண்ணவில்லை அவளை அவன் தொடக்கூட இல்லை அவள் அவன் அருகில் வருவதை கூட அவன் மறுத்தான் இரண்டு நாட்கள் இப்படியே நிகழ மனைவி மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்கிறார் மனைவி இறந்த அன்று இரவு தந்தையும் மகனும் படுத்துக்கொள்ள செல்லும்போது தந்தையின் நிழலை காண்பித்து மகன் சொல்கிறான் இதோ என் அப்பா திகைத்த வீரன் மகனை விசாரிக்கும்போது உண்மை வெளிவந்தது தாயின் நிழலை பார்த்த மகன் ஒரு நாள் இது யார் என்று வெகுளித்தனமாக கேட்டபோது மகன் தந்தை அருகில் இல்லாத குறையை உணரக்கூடாது என்று அவள் இதுதான் உன் தந்தை என்று சொல்ல சிறுவன் அன்றிலிருந்து அந்த நிழலை தான் தந்தையாக நினைத்து வந்திருக்கின்றான் வீரன் தாங்க முடியாத குற்ற உணர்ச்சியாலும் துக்கத்தாலும் மனம் முடைந்து போகின்றான் இந்த கதையில் மகன் சொன்னதை கேட்ட வீரன் தன் மனைவியிடம் விளக்கம் கேட்டிருக்கலாம் மனைவியும் கணவனிடம் நடவடிக்கைக்கு விளக்கம் கேட்டிருக்கலாம் இருவரும் வெளிப்படையாக மனம் விட்டு பேசியிருந்தால் அவர்கள் வாழ்க்கை ஆனந்தமாக சென்றிருக்கின்றோம் ஆனால் கணவன் தன் மனைவியின் நடத்தை மோசமாக இருக்கிறது என்று தானாக முடிவெடுத்து அப்படி வெறுப்புடன் நடந்து கொண்டான் மனைவியாவது ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று அவனை பதில் சொல்ல வற்புறுத்தியிருக்கலாம் அப்படி செய்யாமல் தானாக வாழ்க்கையை முடித்து கொண்டால் ஒரு குடும்பமே தகர்ந்து போனது வாய்விட்டு கேளாமல் மனம் விட்டு பேசாமல் இருந்ததனால் எதையும் தவறாக புரிந்து கொள்வதும் தவறாக ஆக்கிவிடுவதும் சுலபம் சந்தேகக் கண்ணாடியை வைத்து பார்க்கும்போது எதற்கும் எத்தனை தப்பான அர்த்தங்களும் நம்மால் காண முடியும் இந்த முட்டாள் தனது பலியாவது உறவுகளும் நட்புகளும் சந்தோஷங்களும் தான் புரியாத போது வாய்விட்டு கேளுங்கள் முரண்பாடாக நடந்து கொள்வதாக தோன்றும் போது ஏன் என்று வெளிப்படையாக கேளுங்கள் நீங்களாக அனுமதிக்காதீர்கள் அதே போல நீங்களும் வழக்கத்திற்கு மாறாக நடந்து கொள்வீர்களேயானால் என் ஏன் என்பதை தெளிவுபடுத்துங்கள் அவர்களுக்கு புரியும் என்று நீங்களாக நினைத்துக்கொள்ளாதீர்கள் தவறு என்று நினைப்பதை உங்கள் குடும்பத்தினரிடமும் சரி நண்பர்களிடமும் சரி கண்டிப்பாக தெரிவியுங்கள் அதை கேட்டு அவர்கள் சொல்லும் காரணங்கள் நியாயமானவையாக கூட இருக்கலாம் அப்படி இல்லை என்றாலும் நீங்கள் சொன்ன பிறகு தவறு என்பதை புரிந்து அவர்கள் திருத்திக்கொள்ளவோ மீண்டும் அப்படி செய்யாமல் இருக்கவோ வாய்ப்புகள் உள்ளன இப்படி அவ்வப்போதே சரிது செய்து கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொள்வது மனம் விட்டு பேசுவதாலேயே சாத்தியமாகிறது அப்படி செய்யாமல் போகும்போது லேசாக எழும் விரிசல் அதே போன்ற தொடர் செய்கைகளால் பெரிதாகி கொண்டே வந்து பிரச்சனையை ஏற்படுத்திவிடுகிறது எனவே நீண்ட நாள் ஆழமான நட்பும் உறவும் நீடிக்க வேண்டுமானால் வாய் விட்டு கேளுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் கண்டிப்பா இது ஒரு அருமையான கதை அந்த பெண் மீள மேல வந்து அவன் சந்தேகப்பட்டிருக்கான் ஆனா அதை அந்த அம்மா சொல்லி வச்சுருக்கிறது தான் புருஷன் தனக்கு நிழல் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் நினைப்பாங்க அதே மாதிரி தான் அந்த பொண்ணு தன்னோட நிழலை தான் அப்பான்னு சொல்லி வச்சுருக்குது அந்த ஒரு அர்த்தத்தில் தான் அந்த சின்ன பையன் தெரியாத சொல்ல இவனாவது கேட்டிருந்திருக்கலாம் இல்லை அந்த பொண்ணாவது கேட்டிருந்திருக்கலாம் ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசாததால இப்போ அந்த குடும்பமே உடஞ்சி போச்சு இதுதான் ஒரு அருமையான ஸ்டோரி இது எதுக்காக சொன்னேன் அப்படின்றது இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சுருக்கணும் எந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் மனம் விட்டு பேசிட்டா அந்த சண்டைகள் அடுத்த செகண்டே ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்